உபவீதினமுத்ரகுண்ட்ரவந்தம் ஜகத்புண்ணியபலம் த்ருதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாஹமீடே சிகயாசேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் ஆதிவாகிகள் எத்தனை பேரு, கிரமம் என்ன அப்படின்னு அதை தெரிவிச்சுக்கும். இதுக்கு பேர்ல இந்த ஆதிவாகிகள் யாரு அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியும். இவெல்லாம் பொதுவா ஒரு அதிகாரி விசேஷமா, அதாவது எழுந்தருள பண்ணக்கூடிய தேவதா விசேஷமா, நித்திய சூரிகளை அல்லது கால கால விசேஷமா அல்லது அடையாளமா அப்படின்லாம் சந்தேகம் வருது. அதுக்கு பூர்வபக்ஷி கால அடையாளமாகவே இருக்கட்டுமே அல்லது காலமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு வாக்கியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல ரெண்டு பட்சமும் பூர்வபக்ஷம் அடையாளம் காலம். அத மாதிரி சித்தாந்தத்துல சொன்ன தேவதா விசேஷங்கள் எம்பிரமானாலும் நியமிக்கப்பட்டவா அவ அர்த்த ஆதி ஆதிவாகிகள் அப்படின்னு சித்தாந்தம். தீபத்துல ஒரே ஒரு பூர்பக்ஷம் தான், அதாவது அடையாளங்களாவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு அது கிடையாது அப்படின்னு சித்தாந்தம். மொத்தத்துல சித்தாந்தம் முக்கியம் நித்திய சூரியர்கள் சொல்ல போறோம். நித்திய வைகுண்ட பத்தியான் அப்படின்னு சாதிக்கிற சாரா வேத சுவாமி எழுதிக்கணும். அதனால இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னு, வந்து அடையாளங்களாவே இருக்கட்டுமே, லோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த கிராமத்துக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்கிறா. அதற்கு பதில் சொல்ற, இதே வழியா இப்படி போ, ஒரு ஆறு வரும், மழை வரும், அது வரும், இது வரும், வரிசையா சொல்லி இதெல்லாம் தாண்டின அந்த ஊர் வந்துரும், அந்த இடம் வந்துரும் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரிதான் உபதேசம் எல்லாம் பண்றாங்க. அத மாதிரி இதுவும் இருந்துட்டு போட்டமே, அடையாளங்களாவே இருக்கட்டுமே. இவனுக்கு என்ன, இவன் வந்து இங்கேயும் கிளம்பிடுறான், கிளம்பினா இந்த வழி எல்லாம் சொல்லி கொடுத்தா இந்த வழி அடையாளத்தை கண்டுபிடிச்சு நேர போயிடுறான் அப்படின்னுட்டு ஒரு இது. ரெண்டாவது ஒரு புக்ஷம் எப்படின்னாக்க, பாஷ்ய பிரகாரம் அங்க வந்து அகஸ்து பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் சமஸ்வரம்லாம் இருக்கு இல்லையோ, இதெல்லாம் காலம் தானே சொல்றது. அதனால இவங்க எல்லாமே காலமாக இருந்துட்டு போட்டுமே. இந்த காலங்களை தான் சொல்றது, இந்த காலங்கள் தான் அழிச்சுட்டு போறது, அந்த மாதிரி வச்சுக்கலாமேன்னு ரெண்டாவது பட்சம். சித்தாந்தமா அந்த மாதிரி இல்லை. அங்க என்ன வாக்கியம் இருக்கு, வயேனான் பிரம்மகமயதி இச வைத்தியத புருஷ வித்தியத புருஷ பிரம்மகமயத்தி ஏனான் பிரம்மகமயத்தி, இந்த உபாசகால பிரம்மத்துக்கிட்ட ஆக்ஷன் தேவைடுறான் புருஷாக அப்படின்னு பலப்பிரயோகம் இருக்கு. வைத்யுதா அப்படின்னு இருக்கு, அதனால வித்யுத் புருஷன் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே. அதனால ஒரு புருஷன் புருஷ விசேஷம் தான் இவ எல்லாருமே, அவாதான் இங்க வந்து சொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு அது. அதனால எப்பயேனான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. அந்த சயனான் பிரம்ம கமயத்தின்னு சொல்றதுனாலயே நாம தெரிஞ்சுட்டோம் இது வந்து புருஷ விசேஷம் தான், இவெல்லாம் இவா கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த காலமோ அல்லது அடையாளங்களோ அப்படின்றது இங்க கிடையாது, ஏன்னா அது வராது. ஏன்னா புருஷ கமய நீங்க சயனான் பிரம்ம கமயத்தி புருஷகா அப்படின்னு சொல்லி பிரம்ம கமயத்தின்னு சொன்னாக்க அந்த இடத்துல அந்த புருஷ சப்தமோ கமயதி கமயத்தின்னாக்க அழிச்சின் போய் விடுறது அப்படின்னு அர்த்தம். கச்சதி செல்கிறான், கமயதி அப்படின்னா அழிச்சின் போய் விடுறான்னு அர்த்தம். அதனால அதுக்கு விரோதம் வந்துடும், அந்த வாக்கியத்துக்குலாம் விரோதம் வந்துடும்ன்றதுனால இது கிடையாது. தப்பு அந்த 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 இதை சொல்றதுக்கோசரம் இத வந்து ஒரு பெருமாளால நியமிக்கப்பட்டவாளாத்தான் அங்கீகரிக்கணும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம் நாலு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார் சுவாமி. அதுல அது போகட்டும், அதுல இங்க தீபத்துல என்ன இதுன்னு பிரஸ்தவிக்கலாம். சுலபமான விஷயம் ஆனால் கம்பீரமான விஷயம்,
கம்பீரமான விஷயம்னு இவெல்லாம் ஒரு புருஷ விசேஷ நித்திய சூரிகள் நித்திய வைகுண்ட பிரத்தியாள் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் விசேஷமானது. அதை இங்க சாதிக்கிறார். ஆதிவாஹிகா தல்லிங்காத் கிம் அர்ச்சிராதய விதுஷோ பிரம்ம பிரேப்தோ மார்க சின்ன பூதா புத கமைத்தாரா இது சம்சய. இந்த அர்ச்சிராதைகள்லாம் வரிசையா சொன்னவே 12 12 விதுஷா பிரம்ம பிரேப்தோகோ மார்க சின்ன பூதாக பிரம்ம பிரேப்தோகோ பிரம்ம தடையணும்னு ஆசைப்படுறா அவளுக்கு மார்க்க சின்ன பூத்தாக மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்காள் புத கமயித்தாரக அழைச்சன் பய விடுறவான்னு அர்த்தமா அப்படின்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபட்சம் சொல்றான் அமுகம் விரக்ஷம் இந்த மரம் இந்த மரத்தை தாண்டி போ அமுகாம் நதி இந்த நதியை தாண்டு அதன் பிறகு அமுகம் பர்வதம் அந்த மலையை தாண்டு அதுக்கப்புறம் அமுகாம் நதியும் அமுக்கம் பர்வத பார்ஸ்வம் பர்வத பர்வத மாம் பக்கத்துல போய் கத்வா அமுகம் கிராமம் கச்ச இந்த கிராமத்தை அடைந்திடு அப்படின்னு லோகத்துல சொல்ற இத்தியாதி தேசிகோபதேச பிரகார தரிசனார். இந்த மாதிரி உபதேசம் பண்றதெல்லாம் இருக்கு லோகத்துல. ஆச்சாரியார் சொல்லிக் கொடுப்பா அல்லது தேசத்தை சேர்ந்தவா சொல்லிக் கொடுப்பா அதை சொல்லி கொடுக்கறது அடையாளமா தான் இது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுவாலும் இந்த அர்ச்சிராதிகள்லாம் கூட மார்க்க சின்ன பூத்தாக மார்க்கத்துக்கு அடையாளம் சின்னமாக இருக்கு அடையாளமா இருக்கு இந்த இவைகள் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம். இது பூர்வபக்ஷம் ராத்தாந்தஸ்து ச ஏனான் பிரம்ம கமயதி தத் புருஷ அமானவக ச ஏனான் பிரம்ம கமயதி தத் புருஷ அப்படின்னு இருக்கு. சஹா அப்படின்னு இருக்கு அவன் அப்படின்னு அர்த்தம். அந்த புருஷன் அந்த வித்யுத் புருஷன் அவன் ஏனா இவர்களை உபாசகால பிரம்ம கமயதி பிரம்மத்திரிடம் அழைத்து செல்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம். இது வைத்யுத புருஷஸ்ய கமயித்ருத்வ தர்சனார் வித்யுத் புருஷன் தான் இவளை அழிச்சின் பெய விடுறான்றது தெரியுது புரிய சொல்றது. இதரேஷாந்த அவிசேஷ நிதிஷ்டானாம் சயேவ சம்பந்த. இப்போ 12 பேர்ல 9வது ஸ்தானத்துல இருக்கிறவன் வித்யுத் புருஷன். இந்த வித்யுத் புருஷன் தான் அழிச்சின் பெய விடுறான்னு சொன்னாக்க மீதி 9 பேரும் கூட அத மீதி 11 பேர் அவாளும் கூட இந்த 9வது ஸ்தானத்துல இருக்கக்கூடிய வித்யுத் புருஷனோட சேர்ந்து நம்மளை அழிச்சின் பெய விடுறவா அப்படின்னு அவிசேஷம். அவிசேஷம் விசேஷம் இல்லை இவா வேற அவா வேற இல்லை அழிச்சின் போறதுதான் நிர்திஷ்டானா சயேவ சம்பந்த. இதான் பிரம்மம் அடையப்பட வேண்டியது. அடைவிப்பவர்கள் அர்ச்சிராதி ஆதிவாகிகள். அப்போ அடைய யார் அடையிறார் அப்படின்னாக்க இந்த உபாசகர். அதனால உபாசகர்களை இந்த ஆதிவாகிகர்கள் பிரம்மத்திடம் சேர்ப்பிக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சைவ சம்பந்தம் இது நிச்சயத்தை. சரி அக்னிலோகம்னு இருக்குதே லோகசப்தம் இருக்கே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பண்ணுவேன் இத்தியாதி லோகசப்தோபி மத்தியே போகாபாவ. இப்ப இவனுக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா எம்பெருமான விரஜாநதி ஸ்நானமாயி எம்பெருமான் அடையிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு போகங்கள் ஆரம்பிக்கிறது. அது பரியந்தம் இவனுக்கு போகம் எதுவும் கிடையாது. தூம மார்க்கத்துல போனாலும் கிடையாது, அர்ச்சிராத மார்க்கத்துல போனாலும் கிடையாது. ஒரு தேச விசேஷத்தை அடைஞ்சாதான் போகம். அதனால இவனுக்கு போகம்ன்றதே கிடையாது வழியில. அதனால கமயத்திருத்தம் தான் அக்னி அக்னிடேவ லோக அக்னி லோக அக்னியே லோகமாக அப்படி பண்ணிக்கணும். அதனால ஒரு அக்னின்னா அக்னி தேவதைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அதனால அவன் கமயித்தார் நம்மளை அழிச்சின் போய் விடுறவன் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். சூத்திரார்த்தம் சூத்திரார்த்தம் என்ன ஆதிவாகிகா ஸ்தல்லிங்காத் அப்படின்னு இருக்கு. ஆதிவாகிகா அதாவது விதுஷாம் அதிவாகே வித்வான்களுக்கு எழுந்துள்ள பண்றதுக்கோசரம் பரமபுருஷேன்னு நியுக்தாக எம்பெருமானால நியமிக்கப்பட்டவர்கள் இவெல்லாம் அர்ச்சிராதி அபிமானி தேவதா விசேஷா.
அர்ச்சிராதிகள், அர்ச்சிஸ்டன்னா அக்னி, அக்னியினுடைய அபிமான தேவதை, பகலனுடைய அபிமான தேவதை, இந்த தேவதைகள் எல்லாம் அந்தந்த ஒவ்வொருத்துக்கும் அபிமான தேவத்தை உண்டு. அது சித்தாந்தத்தை ஒத்துக்கிறோம். அந்த அபிமான தேவதைகள் தான் விசேஷாக கமைத்தாரகர்த்த, அவர்கள் தான் அழைத்து செல்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி தெரிகிறது? தல்லிங்கா ச ஏனான் பிரம்ம கமயதி, அந்த சித் புருஷன் அமானவன், அவன் பிரம்ம கமயதி பிரம்மத்தை அடைவிக்கிறான். இது லிங்கா, நம்ம வந்து பிரம்மத்தை நடத்தினா நம்ம ஐஷன் பேவிடுறான்ட்டு இந்த லிங்கம் இருக்கு. இந்த ஹேது இதை இதைதான் நம்ம அடையாளமா வச்சு தெரிஞ்சுக்கணும். இவ அத்தனை பேரும் ஆதிவாயிகள், எம்பெருமானால நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். உடனே கேள்வி வந்துடுறது. அப்படி சொன்னாக்க இவ 12 பேர் இருக்காளுங்க, பத்ருகா அமானவகா சயினான் பிரம்மகமேதின்னு வித்யுத் புருஷனுக்கு தான் அது இருக்குது. பிரம்மத்தை அடைவிக்கிறது, பிரம்மத்தை நடத்தில நம்ம அத்தனை பேரையும் அழிச்சின் பெய விடுறதுன்னு வித்யுத் புருஷனுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. மீதி 11 பேருக்கு என்ன காரியம் இங்க? அவளுக்கெல்லாம் ஆதிவாயகத்தை எப்படி வரும் அப்படின்னு கேட்ட அதற்கு அடுத்த சூத்திரத்தினால சமாதானம். பார்த்தோம், வித்யுத் புருஷன் தான் நம்மள அழிச்சின் பெய விடுறான், அவன் தான் இதுல பிரதானமானவன், அவன் அமானவன்னு பேரு, அவன் மனுஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆதிவாசிகன் தான் எம்பெருமானிடத்தில் நம்மளை சேர்ப்பிக்கின்றான், அது வாஸ்தவம். சையினான் பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு. அப்போ இவாள்லாம் என்ன அப்படின்னாக்க, அனுகிரகக்காய் அந்த வித்யுத் புருஷனோட சேர்ந்து நம்மளை அழிச்சின்பை விடுறதுல உபகாரம் பண்றவா அப்படின்னு அர்த்தம். அனுகிரகிக்கிறவா, அனுகிரகிக்கிறவான்னா உபகாரம், பக்கத்துல இருந்து எல்லாம் சககாரம் பண்றவா, அப்படிப்பட்டவா, அதனால தோஷம் இல்லை. எல்லாம் எல்லாரும் பண்றதுதான், ராஜா ஜெயித்தான் அப்படின்னு சொல்றான். ராஜா தாவுண்டியே ஜெயிப்பானா? தன்னுடைய சேனாபதிகள் வரணும், தளபதிகள் வரணும், சைனிகர்கள் வரணும், பட்டால் அவர் வீரர்கள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சா கூட இந்த ராஜா ஜெயித்தான் அப்படின்னு உத்தர சொல்றோம். அத மாதிரி இந்த இடத்துல 12 பேரும் அழிச்சின் போறா, எழுந்தரோட 12 போறா, அப்படி கௌரவிக்கிறா. அதுக்கு இவா எல்லாரும் அனுகிரகத்தார், அந்த வித்யுத் புருஷன் மாத்திரம் சாட்சாத்து அழிச்சின் போய் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறான். அதை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற வைத்தியுதே நெய்வ சதே சத. அதனால வித்யுத உபரி அப்படின்னு அர்த்தம். வித்யுத் புருஷன் மேல வைத்தியதேன விதிராக கவனம் சச்சுதே, வித்யுத் புருஷனாலதான் இந்த பிரம்ம வித்தானவன் செல்கிறான் பிரம்மத்துக்கிட்ட. சச்சுதே அது ஸ்ருதி இருக்குது, சயனான் பிரம்ம கமயதீதி தசீர ஸ்ருதே, அதுதான் போதப்பட்டிருக்கு. ஆனால் வருணாதீனாம் தது அனுகிராகத்தேன, வருணன் இந்திரன் பிரஜாபதி இவாள்லாம் என்ன பண்றாருனாக்க அனுகிரகிக்கிறா, அதுக்கு ஒரு உபகாரமா இருக்கா, அவ்வளவுதான். அதனால அனுகிராகத்தேன கமயத்துவம், ஒருத்தர் நேர கமயத்தாவா இருக்கார், ஐச்சன் பேரோடவரா இருக்கார் வித்யுத் புருஷர். மீதி எல்லாம் எப்படின்னாக்க சககாரம் பண்றதுனால அவள் உபகாரகாலா இருக்கா, அதனால கமயத்துவம் இது நிச்சயதே, அதனால எந்த மாதிரி நிர்ணயம் பண்ணப்படுகிறது. ஆகவே இந்த ஆதிவாகிகள் அப்படின்னுட்டு ஒரு தேவதா விசேஷங்கள், இவாள்லாம் நித்திய சூரியர்கள், நித்திய வைகுண்ட பிரத்யா, ரெண்டு பட்சமும் உண்டு. இவாள்லாம் அதிகாரிகள்னு ஒரு பட்சம், நித்திய சூரியர்கள் அப்படின்னுட்டும் ஒரு பட்சம். எப்படி இருந்தாலும் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட வைகுண்ட பிரத்யா வேலைக்காராவாள்லாம், அவளுடைய காரியமே பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் அவளுக்கு. இதற்காக வேற என்ன பாக்கியம் வேணும்? ஒரு பாகவதரை பிரபாச பண்ணி வைக்கிறதுன்றது எப்பேற்பட்ட விசேஷம். திருகுணமையான சாதி பேரும் ஒரு திருமோகூர் ஆப்தன், திருமோகூர் ஆப்தன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆப்தன்னா ஆப்தன் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப வேண்டியவன் நமக்கு திருமோகூர் ஆப்தன். திருமோகூர் ஆப்தன் நமக்கு ரொம்ப வேண்டியவன், அவனுக்கு ஆராதனம் பண்ணி அவனை சேவை பண்ணி வைக்கிறாளே, அவள்லாம் எவ்வளவு ஆப்தாளா இருப்பா, பரமாப்தாளா இருப்பா, நமக்கும் ஆப்தாள், பெருமாளுக்கும் ஆப்தாளவா அப்படின்னு சாதிப்பேன். அந்த மாதிரி இந்த நித்திய வைகுண்ட பிரத்தியாளான அர்ச்சிராதி மார்க்கத்துல
நம்மளை அழிச்சின் போய் விடுறாளே இந்த ஆதிவாயுக்கால எப்பொழுதும் நாம சிந்தனை பண்ணி தியானிக்கணும். காரணம் என்னன்னு நம்மளை அழிச்சின் போய் பெருமாள்கிட்ட சேர்ப்பிக்கிறவா தானே, அதனால அது விசேஷம் அது. ஆகவே இந்த ஆதிவாயுகாதிகளிடத்துல இந்த அச்சிராதி மார்க்கத்துல சொல்லப்பட்டவர்கள்லாம் அடையாளங்களும் கால இது விசேஷமோ கிடையாது. வேற என்னென்ன, எம்பெருமானால நியமிக்கப்பட்ட நித்திய வைகுண்ட பிரத்தியாள் தான் அப்படின்றது நிர்ணயமாச்சு. அடுத்த அதிகரணம் காரியாதிகரணம் அப்படின்னு பேரு. இந்த காரியாதிகரணத்துல விசாரம் இது பரியந்தும் இவாள்லாம் அழிச்சின் பேய விடுறா அப்படின்னு சொல்லியாது. இவ அழிச்சின் பேய விடுறாளே, யார அழிச்சின் பேய விடுறா, யாருக்கிட்ட அழிச்சின் பேய விடுறா, பிரம்ம அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இதுல சில சந்தேகம் வந்துருக்குது. பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க பிரம்ம இருக்குதே, பரமாத்மா அழிச்சின் பேய விடுறதுன்னு சொன்னா ஒத்து வருமா? ஏன் அப்படின்னா அத்வைதிகளுடைய பட்சம் என்ன, இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறது, அவனுக்கு அவித்யா நிவர்த்தி தான மோட்சம், அஜ்ஞானம் போயிடுத்து. போயிடுத்துனாக்கோயிடுத்து பிரம்மமே நான் நானே பிரம்மம் ஆயிட்டேன், நானே பிரம்மமா மாறிட்டேன்னாக்க நான் இங்கேயே நான் பிரம்மத்தை அடைஞ்சிருவேனே, இங்கவே அடைஞ்சிடவே இதுவே போருமே. அதனால பரபிரம்மத்தை போய் உபாசிக்கிறவால ஐஷன் போக வேண்டியது தேவையே இல்லை. ஆகையினால சதுர்முக பிரம்மா இருக்கானே, அவனை யாரு உபாசிக்கிறாளோ அவனைதான் இவாள்லாம் அழிச்சின் போய் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாதரியனுடைய பட்சமா இருக்கு. பாதரியன் ஒரு பெரிய மகர்ஷி, இவாள்லாம் வந்து வியாதருக்கு சிஷ்யர்னு சொல்றா. சில பேர் அப்படி கிடையாது, அவரும் ஒரு வேதாந்தி, அவர் அத்வைத பிரமா சொல்லுகிறார் அப்படின்ட்டு. ஆனா ஜெய்மினி மகர்ஷி சாக்ஷாத் சிஷ்யர் அப்படின்னு சொல்றார். இவர் வேடிக்கை என்னன்னா சிஷ்யரா இருந்தா கூட இவர் கொண்டாடுவார், வியாசர் வந்து ஜெய்மினியை கொண்டாடுவார், ஜெய்மினி வியாசரை கொண்டாடுவார். ஆச்சாரியரை கொண்டாடுறதுல தவறு இல்லை, ஆச்சாரியர் சிஷ்யரை கொண்டாடுறேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆச்சரியம் அது. ஆனா கொண்டாடுறார் நிறைய இடத்துல, ஜெய்மினி கிரகணம் பூஜாத்தம் ஆதர புதர்த்தம் அப்படின்னா சாதிக்கிறார். தேவினியை ஏன் சொல்றாருனாக்க தேவினியே ஒத்துட்டேரு அப்படின்னு சொல்லணும், அது ஒரு பெருமையாம். சிஷ்யர் சொல்றத பெருமை, என்னைக்கும் சிஷ்யன் தன்னை ஜெயிச்சுட்டாக்கா, பிள்ளை தன்னை ஜெயிச்சுட்டாக்கா, பொண்ணு தன்னை ஜெயிச்சுட்டாக்கா, அது பெருமையா ஆச்சாரியாளுக்கோ தகப்பு தாயா தகப்பனா இருக்கும் ஆளுக்கோ. அதனால தேவினியை சொல்றது இவருக்கு பெருமையா இருக்கு. தேவினி என்ன சொல்றாருனாக்க பிரம்ம கமயதி அப்படின்னு இருக்கு, பிரம்மத்தை அடைவிக்கிறார்கள். அப்ப இவன் அடைய வேண்டும், அடையணுமே போறதுன்னு அர்த்தம், இவன் போறதுன்னு சொல்றது ஸ்ருதி. அதுலயும் பிரம்ம சப்தம் இருக்கு, பிரம்ம சப்தம் இல்லாம பிரம்மாணம் அப்படின்னு சொன்னாதான் சதுர்முக பிரம்மாவுக்கு வரும். பிரம்ம அப்படின்றது நபும்சகலிங்கமா இருக்கு பலவின்பாடு. ஆனா பிரம்மாணம் அப்படிங்கிறது பிரம்மன் அப்படின்னு சப்தம், அது புள்ளிங்கம். புள்ளிங்கம் சொன்னாக்கா நான்முக பிரம்மா சதுர்முக பிரம்மாவை சொல்லும். நபும்சகாந்தம் சொன்னாக்க பெருமாளை சொல்லிடும். இங்க கேட்டு வந்துடும், இது பிரம்மம் போய் நபும்சகமா, ஆணல்லன் பெண்ணல்லன் நல்லா அடியமில்லன் காரணமாக உடலங்கன் அப்படின்லாம் ஆழ்வார் சொல்ற அப்படின்னு நபும்சகமானு சொல்ல கேட்க கூடாது. ஏன்னா சப்தஸ்வரூபம் வேற, சப்தஸ்வரூபம் வேற. அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பொம்நாட்டிகளுக்கு பேர் இருப்பா, பர்வதம் அப்படின்னு இருப்பா. பர்வதம் அப்படின்னா அந்த பர்வத்தக அப்படின்னுட்டு அது புள்ளிங்கம். அது புள்ளிங்கத்தை போய் ஒரு பொம்பளையை போய் புள்ளிங்கத்துல சொல்றாளேன்னா எப்படி வரும் அது? அந்த மாதிரி ரமணி அப்படின்னு வைக்கிறா, புருஷாளுக்கும் இருக்கு ஸ்திரீகளுக்கும் இருக்காது. இது சப்தஸ்வரூபம், சப்தஸ்வரூபத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அது வந்து அனுசாசனம், அது மாதிரி அமைஞ்சு போயிடுது. இலக்கியத்துக்கு இலக்கணமே தவிர்த்து இலக்கணத்துக்கு இலக்கியம் கிடையாது. அதனால எப்படி நேர பாக்குறோமோ அதுக்கு அனுகுணமாக லட்சணம் சொல்லணும், அதுதான். அதனால சப்தஸ்வரூபம். ஆக பிரம்மாணம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, பிரம்ம அப்படின்னு இருக்கு, கமயதி அடைவிக்கிறான் அப்படின்னு இருக்கு, இவா போறத பத்தியும் சொல்றது. அப்படி போறத பத்திலாம் சொல்றச்ச அதை ஒத்துக்கலேன்னு வச்சுக்கோங்க, அது தோஷமா போயிடும். அதனால என்ன பண்ணணுமா, பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாளாதான் ஐஷன் போவா
பரபிரம்மத்தை யார் உபாசிக்கிறாடோ அவால அழிச்சின் போவா அப்படின்னு ஜெய்மினி பட்சமா இருக்கு. வியாசர் என்ன சொல்றாருனாக்க, இந்த மாதிரி ரெண்டு பட்சத்தை இதம்பரமா அப்படி சொல்லக்கூடாது. காரியமான பிரம்மாவை சதுர்முக பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன் அவனை உபாசிக்கிறவாளன்றது ரொம்ப தவறு. அத மாதிரி பரபிரம்மத்தை மட்டும் உபாசிக்கிறவான்னு சொன்னாலும் தவறு. பின்ன என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இது சூத்திரகார எண்ணத்துல உள்ள போடுற பிரதீக உபாசனம் பண்றா பாருங்க. அதாவது ஒரு அச்சேதனத்தை உபாசிக்கிறவா, ஜீவனை சரீரத்தோட உள்ள ஜீவனை உபாசிக்கிறவா, ஜீவன ஜீவ சுத்தாத்ம சுரூபம் இருக்கு பாருங்க அத்த ஒண்டி உபாசிக்கிறவா, இவாள ஐஷன் பண்ணட்டாவா, ஜீவனன் சுத்தாத்ம சுரூபம் அதை உண்டி உபாசிச்சாக்க அவனுக்கு கைவல்லி அனுபவம் தான் கிடைக்கும். அதனால அவனை அழிச்சின் போக மாட்டா இந்த ஆதிவாகிய கணங்கள். அதே மாதிரி இந்த உடம்போட கூடின ஆத்மாவை உபாசிக்கிறா அப்படின்னு சொன்னாக்க அவனையும் அழிச்சின் போக மாட்டா. உடம்போட கூடின ஜீவனை உபாசிச்சா என்ன அர்த்தம், இந்த உடம்பு பிரதானமா போயிடுத்து அவளுக்கு, அவளைதான் இவ உபாசிக்கிறா. அதனால அந்த உடம்பு சுகந்த முடிதான் கிடைக்கும். அத்த எதுக்கு ஆதிவாயிகள் கொடுக்கும், மோட்சத்துக்கே ஐக்கியம் போய் விடுறவாவா, சாட்சாத் பரமாத்மா கிட்ட ஐக்கியம் போய் விடுறவா. அதனால அவளை வந்து ஐக்கியம் போய் விடுறவாளுக்கு இந்த அல்பமான சரீர சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அவ உபகாரம் பண்ண மாட்டான். அத மாதிரி வந்து வெறும் அச்சேதனம் பிரகிருதியை உபாசிக்கிறது, மனசை உபாசிக்கிறது, இந்திரியத்தோ இதெல்லாம் பண்ணினாக்க அந்த அல்ப அல்ப சுகங்கள் கிடைக்கும் அவ்வளவுதான். அசாரம் அர்த்ததாரம் சாரம் சாரதரம் தெரியாது, இந்த நாளத்தையும் விட்டுடுங்கோ. பஜே சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரே இவாமசம், சமுதிரத்துல எவ்வளவோ இருந்தா கூட அமிர்தத்தை அடைகிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அத மாதிரி அதை ஒண்டி அடைஞ்சிருந்தோம், எதுனா மோட்சத்தை ஒண்டி விரும்பும்போ அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் இந்த நாளத்தையும் விட்டுடுங்கோ. அசாரம் அப்படின்றது இந்த ஐகிக்க ஐகிக சுகம், இந்த லோகத்துல விஷய சுகங்கள். அல்பசாரம் அப்படின்னாக்க வேதத்துல சொல்றோம் எது என்ன, பசுபுத்திராதிகள் தான், நிறைய கால்நடை வேணும், பசு வேணும், அது வேணும், இது வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னா சொல்றது. அதை விட்டுடுங்கோ, அதையும் அல்பசாரம். சாரம் சொர்க்கம் முதலானவைகள் அந்த லோகத்துல போய் அனுபவிக்கிறது, அதை விட்டுடுங்கோ. சாரத்தரம் கைவல்லி அனுபவம், அதையும் விட்டுடுங்கோ. வேற என்ன வேணும்னாக்க பஜே சாரதமம் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால என்ன இப்ப யார் அழிச்சு போவான்னாக்க, ஜெய்மினி சொல்றத ஒரு அளவுல ஒத்துக்கிறோம், பரபிரம்ம உபாசினா எழுது, இன்னொன்னு உபாசகால் இருக்கா பஞ்சாக்ன வித்யா நிஷ்டர். அவ என்ன பண்றான்னாக்க, தன்னை சரீரமாக உடைய எம்பெருமானை, அதாவது இந்த உடம்போட சேர்ந்தவன் இல்ல, உடம்போட இல்லாத சித்தார்த்த ஸ்வரூபத்தை சரீரமாக உடைய எம்பெருமானை உபாசிக்கிறவர்கள். அதே மாதிரி எம்பெருமானுக்கு சரீரமாக தன்னை உபாசிப்பவர்கள் இவா ரெண்டு பேர் என்ன. அதே மாதிரியாக இந்த மதுவித்யன்னு ஒண்ணு இருக்கு, வஸ்வாதிபத பிராப்தி பூர்வகம் மோட்சம் பீஷ்மாச்சாரியர் எல்லாம் அடையிறது, அந்த மாதிரி உபாசகர். அடுத்தது சாட்சாத் எம்பெருமானையே உபாசிக்கிறவர் இவா, அத்தனை இவ்வாறெல்லாம் ஐஷன் போவா. இது ஏன் அப்படி சொல்லணும்னாக்க, வெறும் பிரம்மத்தை ஒண்டி உபாசிக்கிறவான்னு சொல்லிட்டாக்க பஞ்சாயத்து வித்யானால் அப்படிப்பட்டவா இல்ல, பிரம்மத்தை நமக்கு சரீரியாக உபாசிக்கிறவான்னு அர்த்தம். நம்மளும் சேர்ந்துடுறோம் அதுல, அதுவும் சுத்தாத்ம சுரூபத்தை சரீரமாக உடைய எம்பெருமானை உபாசிக்கிறது அப்படின்னு. அதனால அதுக்கு விரோதம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால அதையும் சேர்த்துக்கணும், பரபிரம்ம உபாசினாலையும் சேர்த்துக்கணும். இப்படி இதனால தெய்வினி மகர்ஷிய சர்வாத்மனா கண்டிக்கல, அதே பாதனியும் சர்வாத்மனா கண்டிக்கிறார் சூத்திரக்காரர். இது தேசியனுடைய திருவுள்ளம் சாராவில சாத்திருக்கிறது இந்த அதிகரணம். அதனால யாரு எம்பெருமானையும் எம்பெருமானையும் உபாசிக்கிறவா, தன்னை சரீரமாக உடைய எம்பெருமானையும் உபாசிக்கிறவா, எம்பெருமானுக்கு சரீரமாக தன்னை உபாசிக்கிறவா, அதே மாதிரி மதுவத்தையே அனுஷ்டிக்கிறவா, இந்த மாதிரி உபாசகால தான் விஷயம் போய் விடுவார். இவாளுக்கு வந்து தன்னையும் அனுபவிச்சு பரமாத்மாவையும் அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது.
அதனால இவாள் ஆக்ஷன் பெய விடுவா அப்படின்னு சொல்றதுல இந்த அதிகரணத்தினுடைய பிரதான உத்தேசம். இப்போ இந்த ஸ்ரீசூக்திய சேர்த்தா புரியும், 10 சூத்திரங்கள் காரியம் பாதிரி ரத்தியகத்தியோபத்தே கிம், இதெல்லாம் முதல்ல 5 சூத்திரங்கள் பாதிரி மகர்ஷியினுடைய அபிப்பிராயத்தை சொல்றது, அடுத்த 3 சூத்திரங்கள் ஜெயமினி மகர்ஷியினுடைய திருவுள்ளத்தை சொல்றது, கடைசி 2 சூத்திரங்கள் பகவான் சூத்திரகாரர் அவருடைய திருவுள்ளத்தை சாதிக்கிறது. இவ பாருங்க, கிம் அத்திராதிகோ கணஹா காரியம் கிரண்யகர்பம் உபாசீனான் நயதி, புத பரம்பிரம்ம உபாசீனான், அத பரம்பிரம்ம உபாசீனான் பிரத்யகாத்மானம் பிரம்மாத்மகதையா உபாசீனாம் சேதி சந்தேகா. 3 கோடி போட்டிருக்கார், 3 பட்சங்கள். ஒரு பட்சம் காரியம், காரியம்னாக்க எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படுபவனான கிரண்யகர்பம் உபாசீனான் நயதி, இரண்டகர்பனான சதுர்முக பிரம்மா அவனை உபாசிப்பவனை இவா வந்து அழிச்சின் போயிடுறாளா. உத பரம்பிரம்ம உபாசீனான் எம்பெருமானை உபாசிக்கிறவா இருக்காளே அவளை அழிச்சின் போயிடுறாளா, அத அல்லது பரம்பிரம்ம உபாசீனான் சாட்சாத் பிரம்ம வித்திய அப்புறம் பிரத்யகாத்மானம் பிரம்மாத்மகத்தையா பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் ஜீவன் அப்படி ஜீவனை உபாசிக்கிறவன் அந்த மாதிரி உபாசிக்கிற பஞ்சாக்கிய தியானிஷ்டாள் அவள ஐஷன் பேர் விடுறான் உபாசீனாம் இது சம்சய அப்படின்னு இங்க சந்தேகம். காரியம் ஹிரண்யகர்பம் உபாசீனாடு பூர்வ பட்ச முதல் பட்சம், ஹிரண்யகர்பனான சதுர்முகன் இருக்கானே அவன் காரியமா இருக்கான், எம்பெருமானுக்கு காரியமாக சிருத்தியமாக இருக்கான், சிருஷ்டிக்கப்படுபவனாக இருக்கான், அவனை உபாசிக்கிறவாளதான் ஐஷன் போராய். ஏன் தேஷாமேவ கத்தி பபத்தே, அவளுக்குதான் கதி உண்டு. ஏன்னாக்கா அவித்யா நிவர்த்தியாகிட்டு இங்கே நானே பிரம்மமா மாறி வர்றேன், நானே பிரம்மத்தை பிரம்மமா மாறிட்டேன்னு நான் என்ன அடையிறதுக்கு முன்னாடி நான் போனமன்னா அகமேவ பரம் பிரம்ம அப்படின்னு அவ சொல்றான், மக்கியமேவ நமோ நமகான்னு அவ அகமேவ பரம் பிரம்ம மக்கியமேவ நமோ நமக நானே பிரம்மம் எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால தேஷாமே கத்தி பபத்து நகி, அது மாத்திரம் இல்ல நீ என்ன சொல்ற பிரம்மம் சர்வகதம் தானே விபு எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிச்ச இங்கே இருக்கான், எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பகவான் இங்கேயே இருக்கான், இங்கேயே அடைஞ்சிடுறேன், நான் எனக்கு அவ்வளவு தூரம் போனோம் அதெல்லாம் போக வேண்டாமே. அதனால நகி பரிபூர்ணம் சர்வகதம் பரம்பிரம்ம உபாதீனானாம் தத்ராப்தியே கதிகி உபபத்தியதே, அந்த கதி பொருந்தாதே, ஏன்னா அவன் தான் பரிபூர்ணா இருக்கான், சர்வகதம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காம அப்படிப்பட்டவனை உபாசிக்கிறவாளுக்கு அங்க போய் அடையணும்னு ஏதாவது இது இருக்கான்னு, அதனால அந்த கதியே பொருந்த இல்லை. ஏன்னா நிச்சய பிராப்தத்துவார் எப்பொழுதும் நிச்சய பிராப்தி அவளுக்கு, அதனால ஏன்னா அவித்யா நிவர்த்தி காரியா அவித்யா நிவர்த்தி போகணும், அஜ்ஞானம் போகணும், அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா அது வாக்கியடைந்த ஜானம் வாக்கியார்த்தம் வந்துட்டு சத்தமசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்னால இவனுக்கு வந்துடுச்சு. அதனால பரமேவ உபாசீனான் இது பரியந்தம் அவாபக்ஷம் சொல்லியாடு பாதிரி பட்சம், இப்போ ஜெயமணி மகர்ஷி பட்சம் பரமேவ உபாசீனான் இது அபர பக்ஷ, எம்பெருமான யார் உபாசிக்கிறாளோ அவளதான் ஐஷன் போவாய்வா, இது ரெண்டாவது பட்சம். ஏன் அப்படின்னா சஹா ஏனான் பிரம்ம கமயதி இது பிரம்ம சப்தத்து தத்ரைவம் முக்கியத்தார், பிரம்ம சப்தம் இருக்கு, இந்த பிரம்ம சப்தத்தை நீ சதுர்முக பிரம்மான்னு லட்சணையா சொல்லணும். ஆனா முக்கிய அர்த்தம் வர்ற சமயத்துல எதுக்கு லட்சணா அர்த்தம் இல்ல கவனார்த்தம் சொல்லணும், சாஸ்திரிய விரோதம் வந்தாதானே கவனார்த்தம், இங்க சாஸ்திரிய விரோதமே வரலையே, சாஸ்திரிய விரோதம் வராததுனால இங்க கவுனார்த்தம் சொல்ல வேண்டாம், பிரம்மசப்தம் முக்கியமா பரமாத்மா கிட்ட தான் இருக்குது, அதனால சயனான் பிரம்மகமேதி இது பிரம்மசப்தத்து நத்திரையோ முக்கியத்துவார் அவித்யா நிவர்த்தேகே, அவித்யா நிவர்த்தி எப்போ வரும்
அப்படின்னா பலாதி சந்திரகித யஜ்ஞாத்திய அபேட்சத்வா, பலத்தை அபேட்சிக்காத யாகங்கள் முதலவைகள்லாம் நம்ம அனுட்டிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவித்யா நிவர்த்தி வரும். அதே மாதிரி சிரவணாதி அபேக்ஷா வச்ச அதுவா இருக்கே, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இதெல்லாம் கூட இருக்கு. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யாதே அத முனிகி அப்படின்னு இருக்கு. பாண்டித்யம் பால்யம் இவைகள்லாம் கூட இருக்கு, சமதவாதிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் அத்தனை இருந்தாதான் அவித்யன்றது போகும். அதெல்லாம் இருந்தாத்தான் கதிஸ்ருதியே கதிஸ்ருதி சரியா இருக்கும். அதனால தேச விசேஷாபேட்சா இவர் ஒரு இடத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும்னா அந்த இடம் ஒண்ணு இருந்தாதான் போய் அனுபவிக்க முடியும். அதனால தேச விசேஷாபேட்சாச்சு நித்தியத்தை, ஒரு தேசத்தை அடைஞ்சு மோட்சத்தை அனுபவிக்கணும், அதனால தேச விசேஷத்தை அபேட்சிக்கிறது, இது நிச்சயத்தை. ஆகையினால பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாளதான் இவா அழிச்சின் போய் விடுவா அப்படின்னு ஜெயமணி மகனுடைய பட்சமா இருக்கு. இப்படி ரெண்டு பட்சம் சாதிச்சுட்டார் சித்தாந்தம், இது போர்பட்ட சூத்திரம் தான், ஆனா சித்தாந்தம் சாதிக்கிறார். பிராத்தாந்தத்து பரம் உபாசீனான் அஞ்ஞானபி நயதி, பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாளையும் ஐஷம் பே விடுறார், அஞ்ஞானபி நயதி இன்னும் சில பேரை கூட ஐஷம் பே விடுறார். யார் ஆற தது ஏ இத்தம் விதுகு, அந்த பரபிரம்மத்தை ஏ எவர்கள் இத்தம் விதுகு இவ்வாறாக, பிரம்மம் எனக்கு ஷரீரியா இருக்கு, அவனுக்கு நான் ஷரீரமாக இருக்கிறேன் அப்படின்னுட்டு யார் உபாசிக்கிறாரோ, அதே மாதிரி ஏச்ச இமே தோ இந்த உபாசகர் அரண்மிய காட்டுல மனத்துல ஸ்ரத்தா தபயித்து உபாசதே, ஸ்ரத்தையாக சத்தையுடன் தபசு தான் இந்த பிரம்மம், சத்தியம்தான் இந்த பிரம்மம் அப்படின்னு உபாசிப்பாளோ தே அச்சிஷம் அபிசம்பவந்தி, அவர்கள் அச்சிஷம் அபிசம்பவந்தி அப்படின்னுட்டு பஞ்சாக்னி சொல்றது, அதாவது அக்னியை அடைக்கிறார்கள் அச்சிஷோ அண்ணா அகஹா அப்படின்னு வரிசையா அச்சிதா மார்க்கத்தை உபதேசிக்கிறது. இது பஞ்சாக்னிதான் பஞ்சாக்னி தியானித்தாள், அது மாதிரி பரம்பரம் உபாசீனான ரெண்டு பேருக்கும் பஞ்சாக்னி வித்யானுக்கு பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாளுக்கு சாட்சாத் பிரம்ம வித்திய உபாசி அனுஷ்டிக்கிறவாளுக்கு வா ரெண்டு பேருக்கும் அர்த்தராதிகதி அர்த்தராதிகதியானது இங்க ஓதப்பட்டிருக்கு. சரி பஞ்சாக்னி வித்துக்கள்னா எப்படி உபாசிப்பா, அதை சாதிக்கிற பஞ்சாக்னி விரோகி பிரகிருதி விமுக்த பிரம்மாத்மக ஆத்மஸ்வரூப விதக, பிரகிருதி வியுக்த பிரகிருதி இருக்காது, அதாவது சரீரமற்ற பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய தன் சுரூபத்தை உபாசிப்பவர்கள் அந்த மாதிரி உபாசிக்கிறவா ரெண்டும் சொல்றா, தன்னை வந்து பரமாத்ம சரீரமாக உபாசிக்கிறவான்னு இப்ப சொல்லிட்டோம். இன்னொன்னு என்னன்னாக்க தனக்கு ஷரீரி பரமாத்மா, இது ஸ்ரீம திரகச திரேசாத்துல இதெல்லாம் சாதிச்சிருக்காரு. ஆகையினால பிரகிருதி யுக்த பிரம்மாத்மக ஆத்மஸ்வரூப விதாக பஞ்சாக்கிட்ட தேச தப்பிராப்திய புனர்மணி வர்த்தந்தே, இவா ரெண்டு பேருமே பஞ்சாக்கிருத்தியானுஷ்டானம் சரி, இந்த பிரம்மத்தை ஒண்டி உபாசிக்கிறவளும் சரி, பிரம்மத்தை அடைஞ்சிட்டான்னாக்க திரும்ப வரமாட்டார் நிவர்த்தந்தே. அத மாதிரி பரபிரம்ம உபாதீனாஸ்து யதாவஸ்திதம் பரிபூர்ணம் பரம்பிரம்மைவ பிராப்திய புனர்மணிகர்த்தந்தே, ஒத்த ஜீவனை பிரம்மத்துக்கு பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவனாக உபாசித்தான், இன்னொருத்தன் சாட்சாத் பிரம்மத்தையே உபாசிக்கிறான், இவா ரெண்டு பேருமே பெருமாள் அடைஞ்சிட்டான்னாக்க திரும்ப வரமாட்டா. ஏன்னாக்க தது ஏ இத்தம் விதுகு ஏதேமே அரண்யா சர்தா பயிற்சி பாததேதே அர்ச்சினம் விதம் பவந்தி, இது உபயவிதான், இந்த ரெண்டு பேரையுமே அங்க சொல்றது, அது ரெண்டு பேரையுமே அர்த்தராதி மார்க்கத்தினால போய் பிரம்மத்தை அனுபவிக்கிறதாக அங்க சொல்லியிருக்கு. அதனால இதான் வேதேன உபாதாய ரெண்டு பேரையும் பிரிச்சு சொல்லிடுத்து, தது ஏ இத்தம்பிதுகு
ஏச்ச இமே ஏச்ச அப்படின்னு திருப்பி மேல அது பிரம்மா பிரம்மத்தை உபாசிக்கிறவா அப்படின்னு சொல்றது. அதனால வேதேன உபாதாய பிரிச்சு சொல்லி அர்த்தராதிகதி சொல்றே ரெண்டு பேருக்கும் அர்த்தராதிகதி உண்டு அப்படின்னு சொல்றதுனால அத மாதிரி அபுனராவர்த்தி சுதயத்தை இந்த வழியா போனவர் திரும்பி வர மாட்டார் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ஏவம் இது நிச்சயதே இத மாதிரி அர்த்தம் இதான் சரியானது. வெறும் இரண்டு கர்ப்பணி உபாசிக்கிறவான் தப்பு, அது அந்த பட்சம் கிடையவே கிடையாது. தேவினி சொல்ற மாதிரி பரபிரம்மத்தை ஒண்டி உபாசிக்கிறவான்றது அதுவும் தவறு. ஏன்னா பரபிரம்மத்தை உபாசிக்கிறவாலையும் ஐஷன் போயிடுவார், அந்த மாதிரி பஞ்சாக்கிருத்தியானுஷ்டாலையும் ஐஷன் போயிடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சூத்திரார்த்தம் இது பூர்வபக்ஷ சூத்திரம் முதலையே சொல்லிட்டோம். அதான் சொல்ற சூத்திரார்த்து காரியம் இரண்ய கர்ப்பம் உபாசீனம் ஆதிபாயிகோ கணோ நயதீதி பாதரி ஆச்சாரியோ மன்யதே. இவர் பாதரி சொல்றத வியாசர் கண்டிக்கிறார், அங்கீகரிக்கிறார். ஆனா எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை பாருங்கோ, இவாளும் வேதாந்திகள் இவாளும் மகரிஷிகள், இப்படிப்பட்டவால அலட்சியப்படுத்தக்கூடாது இல்லையோ, அதனால ஆச்சாரியா அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானார் அப்படின்னு எவ்வளவு கௌரவம். அதனால ஒரு பிரம்மவித்து இன்னொரு பிரம்மவித்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். அவ சொல்றது அபிப்பிராய பேதம் இருக்கணும், அபிப்பிராய பேதம் இருக்குமே தவிர்த்து விரோதம் இருக்கக்கூடாது பரஸ்பரம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிரகிச்சுக்கிறா அவ்வளவுதான். அதனால சரத்துல போச்சு அப்பல்லாடியெல்லாம் விஷயம் சொல்லிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் பரீட்சாதிகாரி அப்படின்லாம் உட்காந்து சொல்ற பெரியவால கூட அடையங்கள்லாம் ஏதாவது கேள்வி கேட்டுருவோம். தேவநாதாச்சார சுவாமி, கருணாகராச்சாரிய சுவாமி, வாசுதேவாச்சார சுவாமி அவெல்லாம் முக்கியமா இருப்பா, அடியன் கூட 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 ஏதாவது கேட்டுட்டு இருப்போம். அப்ப மனசு கஷ்டப்படும், இந்த மாதிரி பெரிய வாழ்லாம் கூட ஏகரமே அபசாரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் தான் இல்ல வெளியில விஷயத்தை கொண்டு வரணும், அதுக்கோசரம் தானே கேட்கறது. எல்லாருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுடுறது இல்லையா, எல்லாருமே தெரியாதே, எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பதில் சொன்னார். அதனால யாரையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. இது சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். காரியம் காரியமான இது இரண்ய கர்ப்பம் சதுர்முக பிரம்மா உபாசீனம் ஆதிவாகிகோ கணோ நயதி. ஆதிவாகிக கணமானது அந்த காரிய பிரம்மத்தை அதாவது சதுர்முக பிரம்மாவை யார் உபாசிக்கிறாளோ அவள் தான் ஆக்ஷன் போறா. அது யார் சொல்றா, பாதரியர் ஆச்சாரியோ மன்யதே, ஆச்சாரியரான பாதரியானவர் திருவுள்ள போடுற அசியவ கத்தி பகத்தே, அந்த உபாசி உபாசகன் இருக்கானே அவனுக்குதான் கதியானது பொருந்தி இருக்கும். பரம உபாசீனி பரபிரம்மத்தை உபாசிக்கிறவனுக்கு தேவையில்லை, நகி உபபத்தியதே அது பொருத்தமே பொருந்தாது. ஏன்னா சர்வகதத்வாது பரத்திய பிரம்மனா, பிரம்மம் வந்து சர்வகதம் விபுவா இருக்கு, வியாபிச்சிருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. அதனால அதை போய் தனியா போய் அடையணும்னு ஒண்ணு சொல்ல வேண்டாம். அதனால இவா பாதிரி மகர்ஷியினுடைய திருவுள்ளம் இதுதான் அப்படின்னு. சரி, இதுக்கு வந்து வேற ஏதாவது தான் இது இருக்கா அப்படின்னாக்க இருக்கு. சதுர்முக பிரம்மாவை தான் அடையிறதுக்கு இவா உபகாரம் பண்றார். ஏன்னா அங்க வந்து புருஷா மானசகா ஏத்திய பிரம்மலோகான் கமயதி, பிரம்மலோகான் அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மலோகான்னு பண்மை பகுவச்சனம் இருக்கு, பல பிரம்மலோகங்களை அப்படின்னு. பரமாத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பிரம்மந்தான் இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதானே. அப்படி இருக்கிற பல பிரம்மலோகங்கள் எப்படி சிவகுணம் ஒண்ணுதானே, அதனால பிரம்மலோகான்னு பகுவச்சனம் வராது. அதே சதுர்முக பிரம்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ பல சதுர்முகங்கள் ஒவ்வொரு மன்னந்தரத்திலையும் ஒரு பிரம்மா வருவோ, அதனால அந்த சதுர்முக பிரம்மாக்களுடைய லோகங்கள் அதிகமா இருக்கு. அதனால பகுஜனம் பொருத்தமா இருக்கு என்ன கற்பனை சொல்லச்சு அப்படின்னுட்டு பாதிரியினுடைய திருவுள்ளமா இருக்கு.
அத சூத்திரத்தினாலேயே சாதிக்கிறார். விசேடி தத்வாச்ச விசேடமா சொல்லப்பட்டிருக்கு, புருஷா மானசஹா ஏத்ய. இந்த மானச புருஷன், வித்யுத் புருஷன், இவன் வந்து பிரம்மலோகான் கமயதி, இந்த உபாசகால பிரம்மலோகங்களை அடைவிக்கிறான், சதுர்முக பிரம்மாவனுடைய லோகங்களை அடைவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது அதே மாதிரி இன்னும் ஒண்ணு இருக்கு, பிரஜாபதேஹே சபாம் பேஷ்ம பிரபத்தியே. பிரஜாபதி, பிரஜாபதி அப்படின்னாக்க சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு, இரண்யகர்ப்பருக்கு. அவருடைய சபை, சபையாகிற வேஷ்ம இருப்பிடம் வீடு, அதை நான் பிரபத்தியே அதையே தெரிவிக்கிறேன். இது பிராப்தியஸ்தானத்திய விசேடி தத்துவம், பிரஜாபதேஹே சபாம் வேஷ்மன் இருக்கு, பிரம்ம லோகான் அப்படின்னு இருக்கு. அதனால விசேடி தத்துவத்த இந்த மாதிரி ஒரு எது அடையப்பட வேண்டிய இடமோ அந்த ஸ்தானத்தை விசேடமா சொல்றது. அதனால இரண்யகர்ப்பம் உபாதீனமே வனயசி, இரண்யகர்ப்பனை யார் உபாதிக்கிறாளோ அவளைதான் இவ ஆக்ஷன் பே விடுறா அப்படின்னுட்டு இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அது சரி, சயேனா பிரம்ம கமயதி நபும்சகாந்தமா இருக்கே, நபும்சகல் இங்கன்னா இருக்கு, அது பலவின்பா. நீங்க சொல்ற பட்சத்துல சொன்னாக்க பாதனுடைய திருவுள்ள பிரகாரம் சொன்னா பிரம்மாணம் கமயத்தின் தானே சொல்லணும். இரண்டாம் வேற்றுமையில சகா ஏனான் பிரம்மாணம் கமயத்தின் தான் வரணும், சதுர்முக பிரம்மாவை அடைவிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். பிரம்ம கமயத்தி நபும்சகாந்தம், அது பரபிரம்மத்தை தான் சொல்லணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டே பாட்சக்காரர். அதனால பிரம்மசப்தம் எம்பிரமான தான் சொல்லணும். இப்போ இங்க இது மாதிரிதான் இருக்கு, தயனான் பிரம்ம கமயத்தின்னு முடியிறது, வித்யுத் புருஷனானவன் பிரம்மத்தை அடைவிக்கிறான் அப்படின்னு தான் இருக்கு. அதற்கு என்ன பதில் சொல்லுவீங்கோ, ஏன்னா பிரம்மசப்த விபதேசம் இருக்கே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சாமி இப்பியாத்தோ சத்யபதேச சாமிப்பியம். என்ன சாமிப்பியம், யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்ட்டு இருக்கு. முதல்ல சிருஷ்டிக்கப்படும் ஜீவன் யாருன்னாக்க சதுர்முக பிரம்மா தான். சதுர்முக பிரம்மாவுக்கு தான் பிரம்மாவன் என்ன பண்ற, அவன் அந்த புண்ணிய விஷயத்தை கணிசிப்பித்து இவன் தான் பிரம்மாவாத்மான் அவனுடைய புண்ணியத்தினால அப்படின்னு அந்த ஒரு ஜீவனை அழிச்சு அவனுக்கு அந்த சதுர்முக பிரம்ம சரீரத்தை கொடுத்து சத்தியலோகத்துல தஸ்மின்னண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா அப்படின்னு சொன்னபடி அங்க எழுத்துல பண்ண வைக்கிறான் பிரம்மன். அதனால பகவான் அப்படி பண்றான், யோ பிரம்மாணம் விதுராதி பூர்வம் அப்படின்னு இருக்கு. அவன் தான் பிரதமஜன், முதல்ல பிறந்தவன் அவன்தான், அவன் தான் பெருமாளுக்கு பட்சத்துல இருக்கான்னு அர்த்தம். அதனால அந்த பிரம்ம சப்தத்துக்கு கூட பிரம்மாணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சதுர்முக பிரம்மாவை சொல்றது, ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால அவனை சொல்றது அது, அவ்வளவுதான். சாமி இப்பயாத்து சத்தியபதேஷா, பக்கத்துல இருக்கிறதுனால சத்தியபதி, முதல்ல பிறந்தவன் அதனால அவன் தான் பிள்ளை. நான்முகனை நாராயண நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனை நான்முகனன் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படிங்கிற திருவழிப்பிரான். அதனால பெருமாள் அவனை நான்முகனை தான் முதல்ல படைச்சான் இல்லையா, அதனால அவனை சொல்றது அந்த பிரம்ம சப்தம் அப்படின்னு அர்த்தம். ஏவம் நிச்சிதே சதி, இத மாதிரி இந்த சதுர்முக பிரம்மாவனுடைய இருப்பிடத்துக்கு தான் ஐஷன் பே விடுறா அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டோம்னாக்க பயனான் பிரம்ம கமயதி அப்படின்ற வாக்கியத்தை கூட இது இரண்யகர்பஸ்ய பிரம்மசப்த விபதேச, அங்க இருக்கிற பிரம்மசப்தமானது இரண்யகர்பர்ப்பனை தான் சொல்லும். ஏன், பிரம்மசாமி பரமாத்மாவுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, ஏன்னா யோக பிரம்மாணம் விததாதி பூர்வம், எல்லா வேதத்தையும் அவனுதான் உபதேசம் பண்ற, முதன் முதல்ல உபதேசம் பண்றது, முதல்ல அவனை சிருஷ்டிச்சு அவனுக்கு இதை உபதேசிக்கிற வேதங்கள்லாம் உபநிடம் சொல்லிட்டு போயிருக்கு. பொருளதோத்தம் தான் இது பிரதமஜத்வேன, முதல்ல பிறந்தவன். அதனால பிரம்மசாமிப்பியம் வித்தியதை, பிரம்மசாமிப்பியம்ன்றது வருது. அதனால பிரம்மத்துக்கு பக்கத்துல இருக்குதுன்றது அவனுக்கு இருக்கு. அதனால பிரம்மசப்தத்தினால சதுர்முக பிரம்மாதான் சொல்லப்படுகிறான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். சரி, இப்போ
திருப்பி ஒரு கேள்வி வருது, யாரு பிரம்மத்தை அடைகிறார்களோ அவளுக்கு புனராவர்த்தி கிடையாது, திருப்பி வரமாட்டா, இந்த சம்சார பிராப்தியே கிடையாதுன்னு சொல்லிருக்கு. நீயோ சதுர்முக பிரம்மாவை அடையறான் அப்படின்னு சொல்ற, அப்படி சொன்னாக்க அவளுக்கு புனராவர்த்தி வந்துருமே, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்ட வராது. ஏன் அப்படின்னா அதை இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறது. இந்த சதுர்முக பிரம்மலோகமும் ஒரு காலகட்டத்துல மகாபிரளயத்துல அழிய போறது. அந்த சமயத்துல இவெல்லாம் என்ன பண்றாங்கனாக்க, இது முடிகிற சமயத்துல சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்துண்டு பரமாத்மாவை அடைகிறா அப்படின்னு இருக்கு வாக்கியம். அந்த வாக்கியத்தை கொண்டு இத சொல்லணும். அந்த வாக்கியத்தை சொல்லிட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. தே பிரம்மலோகே பராந்த காலே பராமிர்தான் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கடைசி காலத்துல சதுர்முக பிரம்மாவுடைய லோகம் கூட அழிஞ்சு விடுறது. அந்த சமயத்துல சதுர்முக பிரம்மாவும் உபாசனம் பண்ற, இவா இங்கேருந்து போய் அங்க உபாசனம் பண்றா, சதுர்முக பிரம்ம லோகத்துக்கு போயிடுறா இவா. ஹிரண்யகர்ப்பனை அடைஞ்ச உடனே அந்த ஹிரண்யகர்ப்பனோட சேர்ந்துட்டு இவாளும் உபாசனம் பண்ணுவாள். உபாசனம் பண்ணி அவரோட சேர்ந்து எல்லாரும் போய் மோட்சத்தை அடைஞ்சிடுவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுதான் இங்க சொல்றது. அதை இங்க சூத்திரத்தினால சாதிக்கிறேன். காரியாத்யே ததத்யக்ஷேன சக அதஃபரம் அபிதானாத். காரியாத்யே காரியமாகிற சத்தியலோகம் பிரம்மலோகம் அதுவே அழிஞ்சு போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னாக்க, ஹிரண்யகர்ப்ப லோகமே அழிஞ்சிருச்சுன்னா ததத்யக்ஷேன, அதுக்கு அத்தியக்ஷராக இருக்கிறவர் சதுர்முக பிரம்மா ஹிரண்யகர்ப்பர், அவர் தான் அதிகாரி, அங்க அதிகாரி அவர் தானே. அதனால அவரோட சக சேர்ந்துண்டு அதப்பரம் அபிதானாது, அவரும் பிரம்ம பிரம்மவித்தா இருப்பார், இவாளும் பிரம்மவித்துக்களா இருப்பா, அவரோடு சேர்ந்து எல்லாரும் போவா. தே பிரம்ம லோகேசு பராந்த காலே பராமர்சாத் பரிமுச்சியன் திசர்வே. தே பிரம்மலோகே, அந்த பிரம்மலோகத்துல சதுர்முக பிரம்மலோகத்துல பராந்த காலே, அந்த சதுர்முக லோகத்துக்கும் அந்த காலம் வந்துடுறது. அந்த சமயத்துல பராமர்சாத்து எம்பெருமானை அடைந்ததுனால சர்வே பரிமுச்சியந்தி, அத்தனை பேரும் முக்தி அடைகிறார்கள் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இது தவறு இல்லை எப்படி சொல்றது அப்படின்னு அதை சொல்றாவ, அந்த மாதிரி சமாதானம் போறான். இப்ப பாருங்க, ஹிரண்யகர்ப்ப பிராப்தாவபி, ஹிரண்யகர்ப்பனை அடைஞ்சிட்டா கூட அபுனராவர்த்தி உபபத்தியதே, புனராவர்த்தி வராது அப்படிங்கிறது பொருத்தமா தான் இருக்கும். என்ன காரியாத்தியே காரியசிய இரண்யகர்பலோகசிய அத்தியே, இரண்யகர்பனுடைய லோகம் இருக்கு சத்தியலோகம், அது அழிக்கிட்டா கூட ததத்யக்ஷேன, அதுக்கு அத்தியக்ஷர் இரண்யகர்பேன, அதுக்கு அத்தியக்ஷ தலைவராக இருக்கிறவர் இரண்யகர்ப சதுர்முக பிரம்மா, அவர் யாரு ஆதிகாரிக புருஷேன பெருமாளால் நியமிக்கப்பட்டவர், குண திரைலோக்கிய தாத்திருத்தம் பிராப்தவாணிதி சுசுருமே தேசிகன் உதாரிக்கிறார். யுக கோடி சகசிராணி விட்டுமாராத்திய பத்மபூ குணத்ரைலோக்கிய தாத்திருத்தம் பிராப்தவாணிதி சுசுரும தேசியன் வந்து ஸ்ரீமத்ரே சார்ந்து உதாரிக்கிறார். யுக கோடி சகசிரங்கள், எத்தனை யுக கோடிகள் விஷ்ணுவை ஆராதனை பண்ணானா சதுர்முக பிரம்மா, பண்ணிட்டு குணத்ரைலோக்கிய தாத்திரம் திருப்பி எனக்கு பிரம்மாவா இருக்கணும்னு வேண்டிட்டானா, சதுர்முக பிரம்மாவா இருக்கணும்னு அவன் வேண்டியிருந்தானா, சரி கூட புத்தி இல்லையே, இவ்வளவு ஆராதனை பண்ண எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்கக்கூடாதோ, ஆனா இதான் கர்மா அப்படி படுத்தி விட்டுருமா. அதனால அந்த அதி ஆதிகாரிக புருஷேன விதுஷா, அவனும் வித்வான் பிரம்மவித்தான் அங்க போய் விதுராசக பரப்பிராப்தி அபிதானா, பரமப்பிராப்தம் பிரம்மத்தை அடையிறதுன்றது அங்க அபிதானா சொல்லப்படுகிறது. அதனால தே பிரம்ம லோகேது பராந்த காலே, தே பிரம்மலோகே அந்த பராந்த காடு பிரம்மலோகமும் அந்த காலத்தை அடைஞ்சு விடுறது பிரளயத்தை. அந்த சமயத்துல பராமிர்தாத்து எம்பெருமானுடைய எம்பெருமானாகிற அமிர்தம் அதை அடைஞ்சதுனால பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு இருக்கு. அதனால அவ அங்க போயிட்டான்னு திரும்பி வரமாட்டா,
சரியாதான் இது இருக்குது. அது நாங்க வண்டி சொல்லல, ஸ்மிருதி பூர்வ புராணம் சொல்றது, ஸ்மிருதி சொல்றது. அது ஸ்மிருதினா புராணம். பிரம்மண அசஹதே சர்வே சம்பிராப்தே பிரதி சஞ்சரே. பிரம்மணாசக தே சர்வே, இந்த உபாத காலத்தினரும் சதுர்முக பிரம்மாவோட கூடி பிரதிசஞ்சரே சம்பிராப்தே. பிரளயம் வந்து சொன்னாக்க பரஸ்யாந்தே கிருதாத்மானஹா, பரஸ்யாந்தே அந்த பிரளயம் முடியுது, அந்த இழுவா முடிகிற சமயத்துல கிருதாத்மானஹா அவ எல்லாரும் உபாயத்தை அனுப்பிச்சுவா. அதனால பிரவிசந்தி பரம்பதம், எம்பெருமானுடைய பரமபதம் இருக்கு, அதை அடைகிறார்கள். இது ஸ்மிருதேச்ச அவகமியதே. இந்த ஸ்மிருதியும் கூட இத மாதிரி அழகா சொல்லி கொடுக்கறது. இப்படி சொல்லி கொடுக்கறதுனால நம்மளால அறியப்படுகிறது. இப்படி அறியப்படுறதுனால நம்ம தெரிஞ்சு கொடுக்கணும். இத மாதிரி பரபிரம்ம உபாசினாலையும் அவளெல்லாம் அழிச்சின் போய் விடா விடமாட்டா. இவா கிரண் நிகர்பனான சதுர்முக பிரம்மா, அவனை யாரு உபாசிக்கிறாளோ அவனை தான் அழிச்சின் போய் விடுவா அப்படின்னு வாதனியினுடைய திருவுள்ளமாக இருக்கிறது அப்படின்றத இந்த அஞ்சு பூர்வபக்ஷ சூத்திரங்கள்னால நிரூபிச்சர். அசன் குருபரம்பராயே நம, ஜெயமணி மகர்ஷியினுடைய திருவுள்ளம், எம்பெருமானாருடைய திருவுள்ளம், அதை அப்புறம் சேவிக்கலாம் அடியேன்.